வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பெண வீடியோ பார்க்க போறோம். பிரியாணி மேன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரியாணி மேன். இந்த கன்னடி எல்லாம் வந்துட்டாரு. ஆமாப்பா, எடிட் ரிக்வெஸ்ட் குரூப் தமிழ் வந்து போட்டாரா? இந்த குரூப் தான் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் குரூப்ஸ் எவர் ஆன் Facebook. இந்த குரூப்போட பர்பஸ் என்னன்னா, இந்த குரூப்ல இருக்க மெம்பர்ஸ் அவங்க போட்டோஸ் வந்து குரூப்ல வியாசமா இருக்கு, அத அவங்களுக்கு எப்படி எடிட் பண்ணி வேணும் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு அப்புறம் இந்த குரூப்ல இருக்க மத்த மெம்பர்ஸ்லாம் அவங்களோட போட்டோ எடிட் பண்ணி அந்த போட்டோ கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இவங்க எடிட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் டாம் ஹிலேரியஸ், இட்ஸ் டாம் ஃபன்னி. நான் எப்பலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆவறனோ அப்பலாம் இந்த குரூப்ல தான் வந்து இந்த குரூப்ல இருக்க போஸ்ட்ஸ் அண்ட் போஸ்ட் கீழ இருக்க கமெண்ட்ஸ் பார்த்தா நான் என்டர்டெய்ன் ஆவேன், என்னோட கவலையை மறப்ப அப்படினே சொல்லலாம். சோ நான் ட்ரை நாட் டு லவ் சவாலஞ்ச இந்த குரூப்ல இருக்க போஸ்ட்ஸ் பார்த்து பண்ணாதான் வந்து சவாலஞ்சிங்கா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த குரூப்புக்கு வந்திருக்கேன். லெட்ஸ் ஸ்டார்ட். உங்க வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் என்ன ரொம்ப நாள் கழிச்சு கேக்குறாரு. இந்த போட்டோல மண்டையில ஹேர் வெச்சி ஸ்டைலா குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னையா ஹிட்மேன் மாதிரி இருக்க? ஆமா, ஹிட்மேன் ஒரு கேம் உண்டுல மத்தையா. அப்பற ஸ்டார்ட் ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவந்தானே ஓஹோ கமெண்ட்ஸ் அப்படிங்கறத பாக்கும்போதே வந்து ஐ திங்க் ஐ லூஸ். ஐயோ, இந்த ரோஸ் அனி ரோஸ் எதுக்கு சென்சார் போட்டுப்பா? பூ வாங்குற மாதிரி. ஓகே, வாட் கவுன்ஸ் அஸ் எ லாஃப்னா அப்படின்னு சிரிச்சா மட்டும்தான் லாஃப். சரியா? அப்படின்னா லாஃப் கிடையாது. சரிங்களா? ரூல்ஸ் வந்து கேட்டதான் சொல்றேன், பட் புரிஞ்சுக்கங்க. ஐ டோன்ட் சீ த கான்டெக்ஸ்ட், பட் ஓகே. இவன் என் ஃப்ரெண்ட் இர்ஃபான் வியூஸ், இர்ஃபானோட தீவிர ரசிகன், அவர் கூட இருக்கிற மாதிரி போட்டோ போல எடிட் செய்து தேங்க்ஸ் அட்வான்ஸ். எல்லாருமே இது தனியா தானே அப்படியா? எனக்கு ஆர்சிபி டிரஸ் போட்டு கொடுங்க. இந்த குரூப் சில பேர்லாம் வந்து வேணும்னே வந்து மாட்டிப்பாங்க. இந்த போட்டு போடா குட்டி குஞ்சா. பொண்ணு பார்க்க போறேன், கழுத்துல ஜெயின் மாட்டி கொடுங்க. ஐயோ, நாட் குட் அப்படினு சொல்ல முடியாது, பட் நாட் பேட் அப்படினு சொல்ல முடியாது. ஜெயின் சில ஹிட்ஸ்லாம் வந்து வேணும்னே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்தா எடுத்துக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஹிட் தான் இது. அவரை போட்டிருந்த ஸ்பெல்லிங் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி வேணும்னே பண்றது. இந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சே இதெல்லாம் பண்றது. ஓஹோ, இயற்கையை ரசிக்கிறாங்க.
யாரு பிரியங்கா மோகனா? ஆமா. ஓ பொண்ணு மொழி இடத்துல கேட்டாரு வீட்டுல மாட்டணும். அரசியல்வாதி மாதிரி எடிட் பண்ணி கொடுங்க. எந்த அரசியல்வாதி பாடி இல்ல இவர் தலையை வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது? தெரியுது. கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இவரே போட்டு தூக்கி இவராலே So please, please, we need your group, I need your group. So இந்த மாதிரி memes எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி edits எல்லாம் வந்துட்டு encourage பண்ணாதீங்க. வாய் பேசுற மாதிரி எப்படி பண்ண முடியும்? அவரே பாவம். எனக்கு பின்னாடி மாதிரி பின்னாடி தானே கேட்டேன். பின்னாடி தாகூர் அட பாவிலா. எந்த தாகூர் இருக்கா? எந்த தாகூர் இருக்கா? பக்கத்துல டோலிஸ் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி தாங்க. இந்த ஜீப்ல ஒரு பொண்ணு சைடுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பொண்ணு பக்கத்துல வெச்சு எடிட் பண்ணுங்க फ्रेंड्स. ரெண்டு பொண்ணு நிப்பாட்டி கேம். ஆஸ் கிராஃபிக்ஸ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட். இதாய் நல்லா இருக்கு. மேல ஹெலிகாப்டர் போறது மாதிரி பண்ணி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் வா மகனே. கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணி தாங்க ஃப்ரெண்ட்ஸ். போச்சு. ஐயோ. ஓரமா போங்க ப்ரோ. இதுல சம்பந்தம் இல்லாம போன வருஷம் மார்ச் 20 டோட்டல் சோஷியல் மீடியாவையும் லிங்க் லிங்க்னு அலற விட்ட மாமா. இதை சூப்பரா எடிட்டிங் பண்ணித்தாங்க நண்பர்களே. பாய் இதுக்கு பாய். மண்ம பூமி என்ட்ரி ஆகாதீங்க பாய். இன்னொரு அப்பாஜி வீடியோ பண்ணு போலயே. என்னமோ பண்ணித்தாங்க. என்னமோ பண்ணித்தாங்க. என்னமோ பண்ணித்தாங்க. தளபதி பிக் பதிலா சுஷாந்த் சிங் பிக் வச்சு குடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊர் விட்டு தான் கரெக்ட். ஊர் விட்டு தான் கரெக்ட். இது எதுவுமே கிட்டதான் வச்சுக்கோங்க. எதுவுமே செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. இவர் ரூட்டு தான் கரெக்ட். ரூட்டில் போயிட வேண்டியதுதான். ரூட்டில் போயிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வாழ்க்கையில் வருது அப்படின்னா, அப்போ டக்குன்னு இந்த எடிட் ரிக்வெஸ்ட் குரூப் தமிழுக்கு வந்து இங்கே உள்ள போஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து உங்கள் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க, என்டர்டெயின் ஆகுங்க. சரியா? லைக் ஹவ் ஐ டிட். திஸ் வீடியோ வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைங் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்துட்டு இவ்வளோ சிரித்தேன். தேங்க்ஸ் டு ஆல் த குரூப் அட்மின்ஸ் ஹூ கீப் த activities fresh and entertaining. இந்த குரூப்போட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணி ஃபன் பண்ணுங்க. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு இந்த வீடியோ பெறுவது உங்கள் பிரியாணி மேன். பை பை. அண்ட் இந்த வீடியோக்கு நான் ஏன் கனடி போடல அப்படின்னா, ஒரு வழியே என்னோட அந்த கண் சென்சிட்டிவ் விஷயம் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ பரவாயில்லையா இருக்கு, அதனால வந்துட்டு கனடி போடாமல் ஒரு வீடியோவில் உட்காந்து பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மேலே வர வீடியோஸ்லையும் நான் கனடி போடாமே உட்காரேன். சரியா? பை பை. ஆனா அந்த கண்ணாடி போட்டாதான் பிரியாணி மண்ணு நல்லா இருந்துச்சு. சூப்பரா சமையல் எடிட் பண்ணியிருந்தாங்க. நானே நிறைய ஒன்னு ரெண்டுலாம் பார்த்துருக்கேன். இந்த நாய் பக்கத்துல ஒருத்தர் நிப்பாரு, இந்த நாயை தூக்கிட்டு சிங்கம் வைங்கன்னு சொன்னா அவனை தூக்கிட்டு நாய் இருக்கும் சிங்கம் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இது பார்த்திருக்கேன். அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருந்தா இருந்துச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.